கோப்பியம் உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடூரமான கொலைகளுக்கு பின்னாடி பெண்கள் இருந்துட்டு இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதிலும் சமீப நாட்களாக நடக்கக்கூடிய பல குற்றச்சம்பவங்களையும் கொலையானவர்களின் உடல் மிகவும் சிதைக்கப்பட்டு கொடூரமான முறையில் துண்டாடப்பட்டு வருவது அனைவரது மத்தியிலும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி தான் கடந்த வாரம் சென்னை விமான நிலையத்தில் பணிபுரிந்து வந்த வாலிபர் ஒருத்தரை துண்டு துண்டாக வெட்டி புதைக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சம்பவத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பாப்போம். கடந்த மாதம் சென்னை நங்கநல்லூர் என்ஜிஓ சாலையில் வசித்து வரும் விழுப்புரத்தை சேர்ந்த ஜெயகிருபா என்பவர் பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் சென்னை விமான நிலையத்தில் பணிபுரிந்து வந்த தன்னுடைய தம்பி ஜெயந்தன் கடந்த மார்ச் 18ஆம் தேதி வேலையை முடித்துவிட்டு சொந்த ஊரான விழுப்புரத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவனிடம் இருந்து ஒரு வாரம் கடந்த நிலையிலும் எந்த தகவலும் இல்லை என்றும், அவருடைய செல்போனை தொடர்பு கொண்டாலும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் தன்னுடைய தம்பியை கண்டுபிடித்து தரும்படி புகார் அளித்திருந்தார். இதையடுத்து போலீசார் அவர் பணிபுரியும் இடத்திலிருந்து ஜெயந்தனின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு போலீசார் விசாரணையை தொடங்கிய பொழுது கடைசியாக ஜெயந்தனின் செல்போன் சிக்னல் புதுக்கோட்டை மாவட்டம் செம்மாளம்பட்டி என்ற இடத்தை காட்டியது. இதையடுத்து கடந்த 1ஆம் தேதி அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் அங்கிருந்த பாக்யலட்சுமி என்ற பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்திருக்கிறார். இதனால் அந்த பெண்ணின் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரை மிரண்டு போயினர். ஏற்கனவே திருமணமாகி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். பிறகு பல ஆண்களுடன் ஏற்பட்ட தொடர்பை அடுத்து முழுவதுமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 2020ஆம் ஆண்டு தாம்பரத்தில் உள்ள தனியார் லாட்ஜில் ஜெயந்தனை முதல் முதலில் சந்தித்திருக்கிறார். அப்போதிலிருந்து தான் ஜெயந்தனுடனான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவரது அழகில் மயங்கிய ஜெயந்தன் தன்னை விட 10 வயது மூத்த பெண் என்ற பொழுதிலும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார். பின்னர் அதன்படியே 2020ல் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கோவிலில் வைத்து பாக்யலட்சுமியை யாருக்கும் தெரியாமல் ஜெயந்தன் திருமணம் செய்திருக்கிறார். இன்றைக்கு கலாச்சாரத்தை நினைவுபடுத்தி விட்டுவிட்டு பெரும்பாலான செயல்கள் பெண்களுடைய இது போன்ற செயல்கள் மிகவும் கேவலமானதாக வருத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி ரைட்டு, நீங்க அப்படிதான் போயிட்டீங்க, பெமினிசம் பேசுனீங்க, போனீங்க, ரைட்டு, அது உங்களோட முடியல, உங்களுடைய சந்ததிக்கும் வருது. சரி, அங்க போயாவது நீங்க நிம்மதியா வாழ்ந்தீங்கன்னா நிம்மதியா வாழல, அந்த கணவனோட ஒத்து போவதில்லை. சைக்காலஜிக்கலா போனா நீங்க ஏதாவது அந்த கணவனை பார்த்து போனவனுக்கு பொருள் எடுத்தீங்கன்னா நீ என்ன யோக்கியமா நீ வந்தவதான்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான். நீங்க அது உடனே அவன் மேல ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் இன்னைக்கு வந்து வெளி உலகத்திலே ஆங்கிலேய கலாச்சாரங்கள் இருக்கு, லிவிங் டுகெதர் என்கிற இந்த லைஃப் என்ற லைஃப்ல கொண்டு வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து இருக்கிறது. அந்த லிவிங் டுகெதர் லைஃப்ல வாழ்கிற பெண்கள் ஏதோ இளமை காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து விடுகிறார்கள், பிறகு தன்னுடைய பருவம் போன பின்னால் அவன் இவளை விட்டுட்டு அடுத்தவனை நோக்கி போயிடுறான். இவளால் தன்னுடைய குடும்பத்தார் பெற்றோர்களையும் மற்றவர்களையும் நாட முடியாமல் ஒரு நீண்ட ஒரு மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாக்கி கடைசியில் ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா பைத்தியமாக போயிடுறாங்க, இல்லைன்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கோ தன் வாழ்ந்த கணவனுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு அவச்சொல்லியது. ஒரு பாலியல் தொழிலாளிக்கு வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் நாம் வந்து சினிமாவில் தான் பார்த்துருப்போம். ஆனால் நிஜத்தில் அப்படி நடந்திருக்கு. ஆனால் அப்படி நடந்தால் அவங்களுடைய எதிர்காலமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை உணர்த்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் ஜெயகாந்தனுக்கு என்ன மாதிரியான முடிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். பாக்யலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என்று தெரிந்தும் திருமணம் செய்த நிலையில் இடையில் ஜெயந்தனுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் 2021ல் அவரை பிரிந்து மீண்டும் புதுக்கோட்டைக்கே சென்றிருக்கிறார். ஆனாலும் ஜெயந்தன் அவ்வப்போது பாக்யலட்சுமியை சென்று பார்த்து பாலியல் தொழிலை விட்டு குடும்பம் நடத்த வரும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் இதை பிடிக்காமல் மீண்டும் பாலியல் தொழிலுக்கே சென்றிருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த மாதம் 19ஆம் தேதி ஜெயந்தன் மீண்டும் புதுக்கோட்டைக்கு சென்று பாக்யலட்சுமியை அழைத்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் ஜெயந்தனை கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் புதுக்கோட்டையை சேர்ந்த சங்கர் என்பவரை அழைத்து ஜெயந்தனின் உடலை துண்டு துண்டாக வெட்டி முதலில் கை கால்களை மட்டும் ஒரு கட்டைப்பையில் வைத்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பஸ்ஸில் எடுத்துக்கொண்டு கோவளம் வந்தடைந்தார். பிறகு கோவளத்தை சேர்ந்த பூசாரி வேல்முருகன் என்பவரின் துணையுடன் கை கால்களை புதைத்திருக்கிறார். பின்னர் மீண்டும் 26ஆம் தேதி
தலை உடல்களை ஒரு சூட்கேஸில் அடைத்து மீண்டும் ஒரு டாக்ஸியை பிடித்துக் கொண்டு கோவளம் கடற்கரைக்கு அருகே குழி தோண்டி புதைத்து விட்டதாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து பாக்யலட்சுமி உள்ளிட்ட மூன்று பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து ஜெயந்தன் உடலை புதைத்ததாக கூறிய இடத்தை பாக்யலட்சுமி போலீசாரிடம் அடையாளம் காட்டினார். இதையடுத்து உடலை தோண்டி எடுக்க திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உடலை புதைக்கவில்லை, எரித்து விட்டோம் என்று கூறியிருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் போலீசாரின் மத்தியில் யார் இந்த வழக்கை விசாரிப்பது என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருப்பதால் கொலையாளியான மாகிலட்சுமியை அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் ஒரு காவல்துறைக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நீங்க வந்து விபச்சாரத்தை தடுக்கிறீர்கள், சமூக விரோத செயல்களை தடுக்கிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அதாவது பெரும்பாலான கொலைகள் பெண்கள் சம்பந்தப்பட்டுதான் நடந்திருக்கிறது, கள்ள உறவு சம்பந்தப்பட்டுதான் நடந்திருக்கிறது. அதனாலே இது போன்ற செயல்கள் நடைபெறா வண்ணம் ஒரு சமூக ஒரு மனோவியல் வகுப்புகள் அங்காங்கே நடத்துங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சமயத்தில் விஷயங்களில் ஈடுபட்ட பெண்கள் வெளியே உள்ள மீண்டும் கொலைக்கு தள்ளப்பட்டு சிறை தண்டனை வெளியே வரும்போது வாழ முடியாமல் மீண்டும் அதே படுகொலியில் விழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருகிறார்கள். அதற்கு அவருடைய மறுவாழ்வுக்கான வழிவகையிலும் காவல்துறை செய்ய வேண்டும். அவர்களோடு மனோவியல் வகுப்பெடுத்து அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் சிறையிலே ஒரு நடைமுறை இருந்தது, என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் கைதிகளாகட்டும் ஆண் கைதிகளாகட்டும் வாழ்வதற்காக மத போதகர்கள், மடாலய அதிபதிகள், மடாலயங்கள், ஆதீனங்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஜெயிலுக்குள்ள வந்து கைதிகளுக்கு வகுப்பெடுப்பார்கள். இன்றைக்கு அந்த நடைமுறை இல்லை. நாம் என்னன்னா, மத சார்பற்ற ஒரு வேற மாதிரி நாம போயிட்டதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி வகுப்புகள் அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும், வருத்தத்தை குறைக்கும், மறுவாழ்வை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக்கொண்டு, இது போன்ற செய்திகளில் நீங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பது மட்டுமல்ல, இது போன்ற தொடர்புகளில் விழுந்து அடிபட்டவர்களுக்கு நீங்கள் மறுவாழ்வை கொடுக்க வேண்டும், அதற்கு மனோவியல் ரீதியான வாழ்க்கையை எடுக்க அவர் நடைமுறைகளை செய்ய வேண்டும் என்று இந்த காவல்துறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் பணிபுரிந்து வந்த ஜெயகாந்தன் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜெயகாந்தன் மாயமானதாக சென்னை பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இடமோ புதுக்கோட்டை மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இடமான கோவளம் கேளம்பாக்கம் போலீஸ் நிலையில் வர்றதுனால போலீஸார் மத்தியில் யார் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி துரிதமாக இந்த விசாரணை நடைபெறணும், உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிறதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.